நேயர்கள் அனைவருக்கும் ருசு நியூஸின் அன்பான வணக்கங்கள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு தானா? ஆரோக்கியமான சாப்பாடை எப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கிறது, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு டாபிக்? உலகம் முழுவதுமே ஒபிசிட்டி அப்படின்ற விஷயம் இன்றைக்கி பரவலாக பேசப்பட்டுருக்கு. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உலக சுகாதார நிறுவனத்தோட தகவல் படி 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களில் 1.9 பில்லியன் மக்கள் வந்து இன்றைக்கி இந்த ஒபிசிட்டினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1975 பிறகு இந்த ஒபிசிட்டி அப்படின்ற பிரச்சனை வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற பழமொழியை நம்மலாம் கேட்டிருப்போம். இங்கே இந்த ஒபிசிட்டியில் மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்கு என்ன தேவையோ அதை அளவு கூட சாப்பிட்றது கிடையாது, எது தேவையில்லையோ அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு மனிதர் வந்து எப்படி தன்னுடைய ஆரோக்கியமான உணவை சூஸ் பண்ணிக்க முடியும், அவரை எப்படி அந்த பழக்கத்துக்கு மாற்றுறது அப்படின்றது தான் ரொம்ப தெளிவாக அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சியோட முடிவில் சொல்லியிருக்காங்க. அதோட முடிவுகளை வந்து ஒரு 4 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியமற்ற உணவுகளை பற்றி ஆப்போசிட்டாக யோசிக்கிறது. இந்த ஆராய்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ஒரு 6 செகண்ட் வரைக்கும் அவங்க என்ன சாப்பிட போகிறாங்களோ, அதாவது ஜங்க் ஃபுட்ஸ், ஆரோக்கியம் இல்லாத உணவுகள், பர்கர் பீஸா போன்ற ஜங்க் ஃபுட்ஸை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து என்ன யோசிக்கணும்னா, இந்த ஃபுட்டுனால நமக்கு என்னெல்லாம் ஆப்போசிட்டாக நெகட்டிவாக நடக்குது, அதோட எதிர்மறையான விஷயங்கள்லாம் என்னென்ன, அதோட தோற்றம் நமக்கு அதில் என்னெல்லாம் பிடிக்காமல் இருக்குது அப்படின்றத மட்டும் யோசிக்க சொல்லியிருக்காங்க. அதோட கலராக இருக்கலாம், அதோட ஸ்மெல்லாக இருக்கலாம், அதோட சைஸ், அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை மட்டும் யோசிக்க சொல்லியிருக்காங்க. இந்த முயற்சிக்கு பிறகு அவங்க அந்த சாப்பாடை சூஸ் பண்ணுறதுல 20% அவங்க வந்து அதை வேணும் அப்படின்ற ஏக்கம் வந்து குறைஞ்சிருக்கதா சொல்லப்படுது. செகண்ட் பாயிண்ட், ஆரோக்கியமான உணவுகளை பற்றி நேர்மறையா யோசிக்கணும். இந்த முயற்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே மாதிரியே ஒரு சிலரை கூப்பிட்டு ஒரு 6 செகண்ட் அதே மாதிரியே நல்ல கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ், காய்கறிங்க, ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு தேவையான சாப்பாடை வச்சு அதை ஒரு 6 செகண்ட் பார்க்கும்போது அதனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு அப்படின்னு யோசிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க யோசிச்சு பார்த்த பிறகு அதை சூஸ் பண்ணணும்ன்ற ஆசை வந்து ஒரு 5.4% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், ஆரோக்கியமான உணவுகளை பத்தி நேர்மறையா யோசிக்கிறது, அதாவது பாசிட்டிவா யோசிக்கிறது. அதே மாதிரியே ஆரோக்கியமான உணவு, காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு அதை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்காததோ அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் அதில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் பற்றி மட்டும் யோசிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி பண்ண பிறகு இந்த ஆராய்ச்சியோட முடிவில் அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை 14% அதிகரிச்சிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. 3வது பாயிண்ட், ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்க்கிறதுக்கு நம்ம மூளையை எப்படி பழக்கிறது. இந்த பயிற்சியில் ஈடுபட்டவங்களுக்கு ஆரோக்கியமற்ற உணவுகள்னால என்னெல்லாம் தீங்கு ஏற்படும் அப்படின்னு அவங்கள மொதல் படிக்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு 15 நிமிஷம் ஆரோக்கியமற்ற உணவுகள் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் தீங்கு நடக்கும் அப்படின்றத யோசிக்க சொல்லியிருக்காங்க. இந்த யோசனைக்கு பிறகு அவங்க கண்ணு முன்னாடி ஆரோக்கியமான உணவுகளோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த உணவுகள்னால உங்களுக்கு என்ன தீங்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஆரோக்கியமான உணவுகள், ஆரோக்கியமற்ற உணவுகள் அது ரெண்டோட ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. காமிச்சு இப்போ நீங்கள் எந்த உணவை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது 7.6% அளவுக்கு வந்து அதிகமாக ஆரோக்கியமான உணவுகளை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சோதனையில் ஆராய்ச்சியாளர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவங்க கிட்ட ஆரோக்கியமான உணவுகளில் என்னெல்லாம் நன்மை இருக்கு அப்படின்றத நிறைய எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொன்ன பிறகு அவங்க கிட்ட அது சம்பந்தமான போட்டோவையும் காமிக்கிறாங்க. இப்போ வந்து நீங்க ஆரோக்கியமான உணவை சூஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ரெண்டு போட்டோவையும் காமிக்கும்போது 5.4% மக்கள் அளவு அதிகமாக வந்து ஆரோக்கியமான உணவை சூஸ் பண்றாங்க. இந்த ஆராய்ச்சியோட கடைசி பாயிண்ட் என்னன்னா, ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம மூளையை எப்படி பழக்கப்படுத்துகிறதுன்றாங்க. இந்த சோதனையில் ஆராய்ச்சியாளர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவங்க கிட்ட ஆரோக்கியமான உணவுகளில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்றத நிறைய எடுத்து சொல்கிறாங்க. அதை எடுத்து சொன்னோன்னே அதை பற்றி அவங்கள யோசிக்க சொல்கிறாங்க. அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஆரோக்கியமான உணவுகளோட புகைப்படங்களை அவங்கக்கிட்ட காமிக்கிறாங்க. இந்த முயற்சியில் 5.4% அளவு அதிகமான மக்கள் வந்து ஆரோக்கியமான உணவுகளை சூஸ் பண்ணுறாங்க. என்னப்பா பெரிய ஆராய்ச்சின்னு பார்த்தா என்னமோ சிம்பிளாக சின்ன சின்னதாக தானே சொல்லியிருக்கா, இதெல்லாம் நாங்களே பண்ண மாட்டோமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு நாளைக்கு 107 கலோரிகள் வந்து கம்மியாக சாப்பிட்ருக்காங்க. இத்தனை கலோரியை ஒரு மனிதன் ஒரு நாளில் குறைக்கணும்னா குறைஞ்சது 10 நிமிஷம் அவங்க வந்து நடைப்பயிற்சி பண்ணணும். அதிக உடல் எடை காரணமாக யாரெல்லாம் சிகிச்சை எடுத்துக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்குது அப்படின்னு அந்த பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் தெரிவிச்சிருக்காரு. மொத்தத்தில் இந்த ஆராய்ச்சியோட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளையில் ஒரு உணவாவது நீங்கள் ஆரோக்கியமான உணவை சூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு பிற்காலத்தில் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தாத்தா பாட்டிங்க இருந்த அளவுக்கு ஆரோக்கியமாக நம்ம அம்மா அப்பாக்கள் இல்லை, நம்ம அம்மா அப்பாக்கள் இருந்த அளவுக்கு ஆரோக்கியமாக நம்ம இல்லை, நம்ம இருக்க அளவுக்கு ஆரோக்கியமாக கூட நம்மளோட அடுத்த தலைமுறை இருக்காங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது.
இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கம் தான். ஆரோக்கியமான உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு ஜங்க் ஃபுட்டை தேடி தேடி நம்ம போயிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோய் இல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு ஆரோக்கியமான உணவுகள் தாங்க அதுக்கு மூலதனம். இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சாப்பாட்டையும் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உணவாக தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஷன் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, த ரூஷன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.